ரயில் டிக்கெட்டுகள் IRCTC மூலம் புக்கிங் செய்யப்பட்டு வரும் நிலையில் மற்றொரு துணை ஆப்பான ட்ரைன்மேன் ஆப்பை அதானி விலைக்கு வாங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. IRCTCக்கு போட்டியாக ட்ரைன்மேன் ஆப்பை அதானி வாங்கியுள்ளதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் குற்றம் சாட்டினார். இதற்கு விளக்கம் அளித்துள்ள IRCTC ஜெய்ராம் ரமேஷின் குற்றச்சாட்டு அடிப்படை ஆதாரமற்றது என விளக்கம் அளித்துள்ளது. இதுகுறித்த ட்விட்டர் பதிவில் IRCTCக்கு 36 எண்ணிக்கையிலான B2C எனப்படும் வணிக முதல் வாடிக்கையாளர் வரையிலான துணை நிறுவனங்கள் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ட்ரைன்மேன் ஒரு இணக்கமான உதவி புரியும் அமைப்புதானே தவிர IRCTCக்கு போட்டியாளர் அல்ல என தெரிவித்துள்ளது. ட்ரைன்மேனின் பங்கு வெறும் 0.13% மட்டுமே என்றும் நாள் ஒன்றுக்கு IRCTCயில் 14,50,000 டிக்கெட்டுகள் விற்கப்படுவதாகவும் இதில் 81% இ டிக்கெட்டுகள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.